சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனைத்து படுக்கைகளும் நிரம்பியதால் ஆம்புலன்ஸ்களிலும் மருத்துவமனை வளாகத்திலும் கொரோனா நோயாளிகள் காத்திருக்கும் நிலை தொடர்கிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சரவணன் தரும் தகவல்களை கேட்கலாம். சரவணன், வணக்கம், விவரங்கள் என்ன சொல்லுங்க. கொரோனா தொற்றினுடைய இரண்டாவது அலை காரணமாக தினந்தோறும் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இதனால் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவமனைகளினுடைய படுக்கைகள் நிரம்பி வருகிறது. கூடுதல் படுக்கைகள் வந்து முக்கியமான மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டாலும் உடனடியாக அடுத்த சில மணி நேரத்திலேயே வந்து நோயாளிகள் காத்திருக்கக்கூடிய நோயாளிகளும் வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள். இதுல ஓமந்தூரார் மருத்துவமனையிலும் வந்து கடந்த ஒரு 5 நாட்களாக இதே நிலை வந்து நீடிக்கிறது. தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வாகனங்களில நோயாளிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து நீடித்து வருகிறது. நீண்ட நேரம் அவர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதே போல ஆம்புலன்ஸ் தட்டுப்பாடும் இருப்பதனால பலர் வந்து தனியார் வாகனங்களிலும் அவர் வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் மூலமாகவும் ஆட்டோ மூலமாகவும் வந்தும் கூட இந்த மருத்துவமனை வளாகத்திலேயே வந்து படுக்கைக்காக காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. நேற்று கூட 200 என்ற எண்ணிக்கையிலே ஆக்சிஜன் படுக்கை கூடுதலாக வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து தொடங்கி வைத்தார். ஏற்கனவே 500 என்ற படுக்கை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனத்தினுடைய உதவி மூலமாக இந்த வளாகத்திலேயே கூடாரங்கள் அமைக்கப்பட்டு அங்க படுக்க வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே கூட பெரும்பாலும் வந்து நோயாளிகள் வந்து அனுமதிக்கப்பட்டு நிரம்பி இருப்பதனால பல இந்த வளாகத்தினுடைய பல இடங்கள்ல நோயாளிகள் வந்து காத்திருக்க வேண்டிய நிலை. அதுல பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இருக்கைகளில் எல்லாம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அங்கேயே வந்து அவர்கள் நீண்ட நேரம் வந்து காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. யாராவது உயிரிழந்தாரோ அல்லது அவர்கள் குணமடைந்து இங்கிருந்து திரும்புபவர்கள் வந்து திரும்பினால் மட்டும்தான் அந்த புதிதாக அந்த படுக்கைகளுக்கு வந்து அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வந்து கொண்டிருக்க நோயாளிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.